படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு கலம், ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான், மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவங்க எப்பயும் போல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, அப்புறம் எப்பயும் போல் அந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், லைக் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு ஸ்க்ரீன் ப்ளே, லைக் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எப்படி சஸ்பென்ஸாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா பேக்ரவுண்ட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ராடினரி இருக்குது, ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஆ, நல்லாயிருக்கு, ரொம்ப நம்மளுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது, மலையாள படம் பார்க்குற மாதிரி இருக்காது. காமெடி ரொம்ப ஹியூமர், ரொம்ப சட்டிலாக இருக்குது, பட் இருந்தாலுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, மற்ற படங்களை பண்ணுற மாதிரி இப்போ வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அது நல்லா இருக்குது, படத்தில் பார்க்கும்போது தான் தெரியாது. யா, தேங்க்யூ. படம் நல்லாயிருக்கு, விநாயகரை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதுவாக இருக்குது. வழக்கம் போல் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பத்துலேருந்தே நம்ம யாரும் சொல்ல வேண்டியதில்லை, வழக்கம் போல் பிச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏன் கண்டிப்பாக மேபி மலையாளம் மூவி பார்க்குறவங்களுக்கு இது பழகி இருக்கும், ஆல்மோஸ்ட் மலையாள மூவி எல்லாமே இப்படி தான் இருக்கும். தமிழில் மேபி கொஞ்சம் என்ன சொல்கிறது ட்ராமா கலந்து இருக்கும், இது லைக் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க அவர், வழக்கம் போல் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவரை சொல்லவே வேண்டாம், நம்ம ஆல்ரெடி தமிழ் மூவிஸில் நிறைய பார்த்துட்ருக்கோம், அதே மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. அது எனக்கு தெரியல, பட் ஆனால் எல்லாமே லாஜிக் பார்க்க முடியாதுல்ல, தமிழ் மூவிஸ்லேயுமே என்ன சொல்கிறது, எதுலையுமே பெருசாக லாஜிக் பார்த்து ஜஸ்ட் மூவி அவ்வளோதான், அவங்கவுங்களோட க்ரியேஷன் தானே. மேபி இந்த படம் எடுத்தவங்களுக்கு இது தோணு இருக்கு, அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன் நல்லா இருக்கு, ஃபேமிலி என்ன கடைசியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருந்துச்சு. அதே மாதிரி அம்மாக்கும் பையனுக்கும் இருக்க பாண்டிங் நல்லா காமிச்சிருக்காங்க இதில். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி எடுத்தால் நல்லா இருக்குது, அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். தேங்க்யூ. நல்ல படங்க பார்க்கலாம், ஐ திங்க் ஃபேமிலியோட இல்லை, அவங்க ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டை பற்றி ஒரு ஹியூமரஸாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து யாரையும் நோகடிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து எனக்கு இந்த படம் மலையாளத்தில் எடுத்த படம்னு தெரியும், ஆனால் மலையாளம் லேண்ட்ஸ் இருக்கிற இடம் வாழ்கிற மக்கள் எல்லாமே தமிழ் மக்கள், ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு தமிழ் படம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஹீரோ ரொம்ப வித்தியாசமான ஜென்டிலான பர்ஃபார்மன்ஸ், பட் நல்லபடியாக பண்ணியிருக்காரு, கூட கலையரசன் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவரும் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி தான் படத்தில். அஃப்கோர்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப கிளாஸாக இருக்குது, அவங்க மெயின் ஆர்டிஸ்டெல்லாம் தமிழ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால இது தமிழ் படம்ன்றது மாதிரி தான் இருக்குது, சப்ஜெக்டும் தமிழ் மக்கள் இருக்கு வாழ்கிற பகுதியில் தான் எடுத்திருக்காங்க. ஊர்வசி மேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, அவங்க வந்து இந்த கேரக்டர் வேறு யாரும் பண்ணியிருக்க முடியுமா தெரில, வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஆமாம், அது வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை, அது வந்து அதான் நம்ம பார்க்குறதுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் அது ஒவ்வொருத்தரோட பார்வைக்கு ஏற்ற மாதிரி சில கேள்விகள் வரலாம். கடவுள் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வேஷம்லாம் போட்டு கிராண்டாக வர தேவையில்லை, ஏதோ ஒரு குப்பத்தில் ஒரு மனுஷன் உருவத்தில் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தோணுது, அது நல்ல விஷயம் தானே. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாங்க, இன்னும் இப்போ பையனோட ஒரு வழக்கமாக படம் பொதுவாக பெரிய கமர்ஷியல் படம் வயலன்ஸ் இருக்கிற படம்லாம் வரமாட்டோம், குடும்பமாக வந்து பார்த்து யார் மனசும் நோக்காமல் ஒரு சின்ன ஹியூமரோட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு, அது தமிழ் பாட்டு மாதிரி நல்லா நம்ம ரசனைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இது மலையாள படம் அப்படின்னு நினச்சி யாரும் தயங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் செட் ஆகிற சப்ஜெக்ட் தான், மக்களும் தமிழ் மக்கள் தான் இருக்காங்க, அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் தான் இருக்காங்க, ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ. மெசேஜ் மெசேஜ்னு கேட்குறீங்களா? என்ன என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க மக்கள்? இல்லை இல்லை, இது வந்து சாமி படம் மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க. மெசேஜ்னால் என்ன, ஒரு சிலையை வச்சே படம் படம் முடிச்சிருக்காங்க, சிலையை வச்சு முடிச்சிருக்காங்க.
பாட்டு ஒரு நேம் கேட்கலாம், ஏன்னா நம்ம வந்து இளையராஜா சாங்கை கேட்டு பழகப்பட்டவங்க, இதில் கொஞ்சம் லேட் ஆகும். பார்க்கலாம் படம், ஃபேமிலி ஃபேமிலி படம் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஓரளவு படத்தில் எப்படி தான் கொண்டு போயிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? எதிர்பார்ப்பு கொண்டு வராங்க, இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் நிறையா பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? அது ஒரு புராதன சேலை எடுத்து விற்கிறாங்க, பதுக்கி விற்கிறாங்க, அவ்வளோதான். அது அவங்க வீட்டில் வந்து இயற்கையாக அந்த சிலை வந்து வீட்டில் இருக்குது. அந்த சிலையை வந்து வேல்யூவேஷன் தெரியல அவங்களுக்கு. அது ஒரு ஃபேமிலி, அது வந்து ஒரு சிலை வாங்குகிற கும்பல் வந்து அது அந்த வேல்யூவேஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அப்புறம் தான் அது பையன் முடிச்சு அதை பதுக்கி வச்சு அதை சேல் பண்ணுறது தான் படத்தோட கதை. அதான் சஸ்பென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து சேல் பண்ணிடுறாங்க. புரியல, சுமாராக பரவாயில்ல. பாட்டு அவங்க ரியாலிட்டியாக பண்ணுறாங்க, ரியாலிட்டாக இருக்குது. பாட்டுலாம் எப்படி இருக்கு? அது பாட்டு ஒன்றும் நம்ம படம் போகிற இன்ட்ரெஸ்ட்டில் அது பாட்டு கவனிக்கல, ஜாலியாக இருக்கு, சுமாராக போகுது. பாடலாம் பாட்டு பாட்டு.